வெல்கம் டு கூட்டாஞ்சோறு சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான மாங்காய் முருங்கை புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் வடகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது குழம்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, முருங்கை மாங்காய் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளியில் தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல குழம்பு வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடகம், துவரம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சுக்கலாம். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். டெய்லி சாப்பாட்டில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும், கேன்சர் வர்றத கூட தடுக்கும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இதில் நிறையவே சத்து இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அடுத்து இதில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் வேண்டான்னா நீங்கள் இதை போட வேண்டாம். முருங்கைக்காயை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க புளியை ரெண்டு டம்ளர் புளி தண்ணி வர அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த காயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளியில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், அயன் நிறைய சத்து இருக்குது. அதோட புளியை நம்ம டெய்லி சாப்பாடில் சேர்த்துக்கும் போது நம்ம டைஜஷன் நல்லா நடக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். குழம்பு கொதி வர ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸை சேர்த்துட்டு குழம்பு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம போட்ட மாங்காய் பீசஸ் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செங்காயாக மாங்காய் போட்டதுனால 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். மாங்காய் வெந்துடுச்சின்னா நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மாங்காய் வெந்திருக்கு. இப்போ மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். குழம்புலேயே இருந்ததுன்னா மாங்காய் புளிப்பு இறங்கிட்டு குழம்பு நல்லா புளிப்பாயிடும். அதனால் மாங்காய் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. குழம்பு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா திக்காகிடும். குழம்பு இப்போது கால் மணி நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம குழம்பை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னென்னா, குழம்புல எப்பவும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு புளிக்குழம்பு நல்லா புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை, வெல்லம் ஏதாவது கடைசியாக ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கேன். பாருங்கள், நம்ம மாங்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. குழம்பு இன்னொன்று உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா திக்காயிடும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த புளிக்குழம்புல நம்ம சேர்த்துருக்க நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், புளி எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கூட்டாஞ்சோறு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அளவுடன் உண்டு, நலமுடன் வாழ்வோம்.